சுதா கோங்கரா இயக்கிய சூரர் போற்று படத்திற்கு 5 தேசிய விருது கிடைத்துள்ளது. இப்படத்தை அக்ஷய்குமாரை வைத்து ஹிந்தியில் தற்போது ரீமேக் செய்து வருகிறார். இந்நிலையில் KGF பட தயாரிப்பு நிறுவனத்துடன் அடுத்து இணையப் போகிறாராம். பிரம்மாண்டமான பொருட்செலவில் எடுக்கப்போகும் அப்படத்தில் நடிக்க சிம்புவை தேர்வு செய்துள்ளதாக செய்திகள் பரவின. ஆனால் சுதா கோங்கராவிடம் இருந்து இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் வரவில்லை. ஹன்சிகா நடிப்பில் சமீபத்தில் வெளியான மகா திரைப்படத்தில் சிம்பு சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தார். ஹன்சிகா நடிப்பில் நீண்ட நாட்களுக்கு பிறகு வெளிவந்த இப்படம் முதல் நாளில் இருந்தே வசூலில் மிக மந்தமாக இருக்கிறதாம். போட்ட காசை திருப்பி எப்படி எடுக்கப் போகிறோம் என்ற கவலையில் படக்குழு இருக்கிறதாம். சென்னையைச் சேர்ந்த செல்வம் என்பவர் பொன்னியின் செல்வன் படக்குழுவுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். சோழர்களிடம் நெற்றியில் நாமம் இடும் பழக்கம் இருந்ததில்லையாம். இப்படத்தில் ஆதித்த கரிகாலனாக நடித்திருக்கும் விக்ரம் நெற்றியில் நாமம் இருக்கிறதாம். எனவே இப்படத்தில் உண்மைக்கு மாறான பல வரலாற்று பிழைகள் இருக்க வாய்ப்புள்ளது. எனவே படம் வெளியாவதற்கு முன்பு தங்களுக்கு போட்டு காட்ட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்.